வணக்கம். 30 வயசு நெருங்கிய பெண்கள் வந்து கட்டாயமா செஞ்சு கொள்ள வேண்டிய 7 பரிசோதனைகள் இருக்கு. அந்த 7 பரிசோதனைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் வாங்க. வீட்டில் இருக்கிற மனைவி, மக்கள், அம்மா என எல்லாருமே வந்து அனைவரும் ஆண்களோட உடல் நலத்தின் மீது அதீத அக்கறை வந்து எடுத்துக்குவாங்க. ஆனா ஆண்களோ வந்து அவர்களோட பெண்களோட உடல் நலத்தின் மீது எவ்வளவு அக்கறை எடுக்கிறாங்க எடுத்துக்கொள்கிறாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதான். முக்கியமா வந்து நடுவயதை நெருங்குற பெண்கள் வந்து ஒரு சில உடல்நல பரிசோதனைகளை செஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு டாக்டர் மருத்துவ நிபுணர்கள் வந்து கூறியிருக்காங்க. முப்பது வயசு கடக்கிற ஒவ்வொரு பெண்ணும் வந்து இடுப்பு மற்றும் பேப்ஸ்மியர் பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இது வந்து ஒரு முழுமையான இடுப்பு பகுதி பரிசோதனையாகும். அதாவது கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து இப்போ இந்திய பெண்கள் மத்தியில் வந்து அதிகரிச்சுட்டு வருது. சமீபத்தில் வந்து இதற்கான மருத்துவம் வந்து அறிமுகமாகியிருந்தது. குறைந்தபட்சம் 3 வருட சிகிச்சை எடுத்துக்கொண்டால் தான் இது தீர்வு காண முடியும். அதிகமாக வந்து புற்றுநோய் மரணங்கள் அதிகரிக்க காரணமாக இருக்கிற 2வது மிகப்பெரிய புற்றுநோய் என்னன்னு பார்த்தோம்னா அது மார்பக புற்றுநோய். 40 வயது கடந்த ஒவ்வொரு பெண்ணும் வந்து மார்பக பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மார்பக பரிசோதனை வந்து அவசியமா செஞ்சுக்கோங்கன்னு மருத்துவர்கள் வந்து பரிந்துரை செய்கிறாங்க. எலும்பு தாது அடர்த்தி பரிசோதனை தான் 30 வயசுல இருக்கிற பெண்கள் கால்சியம் சத்து குறைபாடு அதிகமாக ஏற்படும். அதனால ஏறத்தாழ வந்து 80% பெண்கள் வந்து இதனால் பாதிப்படைகிறாங்க. மாதவிடாய் நிற்கிற காலங்கள் வந்து பெருமளவில் வந்து பெண்கள் வந்து இதனால் அதிகமாக பாதிப்படைகிறாங்க அப்படின்னு நிபுணர்கள் வந்து கூறினாங்க. அதனால் பெண்கள் வந்து எலும்புகளோட வலிமையை குறித்து 17 பரிசோதனை செஞ்சு கொள்வது ரொம்ப அவசியம். பெரும்பாலான பெண்கள் வந்து திடீர்னு உடல் எடை அதிகரிக்கிறது, முடி உதறது, நகங்கள் வந்து வளர்ந்துருந்து போகிறது இந்த மாதிரி குறித்த கேள்விகளை வந்து முன் வச்சாங்க. அதுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த சர்க்கரையோட அளவை குறித்து 11 பரிசோதனை செஞ்சு கொள்வது ரொம்ப கட்டாயம். இன்னும் யாருக்கு நீரிழிவு நோய் பாதிப்பு வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இன்றைய காலத்து பெண்கள் வந்து ஆரோக்கியத்தை பாதிக்கும் மிகப்பெரிய கருவியாக வளர்ந்து நிற்கிறது நீரிழிவு. அதாவது லிப்ட் பரிசோதனை அப்படின்னா உடலில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை நல்ல கொலஸ்ட்ராலாக கண்டறிய பரிசோதனை. கொலஸ்ட்ரால காரணத்தினால தான் இருதயம், இரத்த நாளம், அது இல்லாமல் மூளை வந்து பெருமளவில் வந்து பாதிப்படையுது. அன்றாட வாழ்வில் வந்து நமக்கு தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் டி. இதுதான் எலும்புகளோட ஆரோக்கியத்தை வந்து உறுதி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு, இதய நோய், சில வகை புற்றுநோய் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் விட்டமின் டி வந்து துணை செய்யுது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு விட்டமின் டி வந்து பெருவுதவி செய்யுது. நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.